1995 அமெரிக்காவை தளமாக கொண்ட சுற்றுச்சூழல் சிந்தனை குழுவின் நிறுவனர் லெஸ்டர் பிரவுன் சீனாவுக்கு யார் உணவளிப்பார்கள் என்கிற தலைப்பில் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார். அப்போது அது பெரும் விவாதப் பொருளாக மாறியது. இதை மையமாக வைத்து உலகம் முழுவதிலும் ஏராளமான கருத்தரங்குகளும் நடைபெற்றன. லெஸ்டர் பிரவுனின் கருதுகோளை தீவிரமாக ஆதரிக்கும் கல்வியாளர்களும் இருந்தனர், அதற்கு சவால் விட்ட நிபுணர்களும் இருந்தனர். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் மிகப்பெரிய உணவு இறக்குமதியாளராக உருவெடுத்துள்ள சீனா லெஸ்டர் பிரவுன் அன்று எச்சரித்ததை நினைவுபடுத்தியுள்ளது. சீனாவின் உணவு நெருக்கடியின் தீவிரம் மறுக்கப்படும் அதே நேரத்தில் அது குறித்த கேள்விகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. குறிப்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்ட ஆபரேஷன் கிளீன் பிளேட்டை தொடர்ந்து மேலும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இந்த திட்டத்தின்படி மக்கள் உணவுப் பொருட்களை வீணாக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அங்கு சுமார் ஒவ்வொரு ஆண்டும் 6% அளவிற்கு உணவுப் பொருட்கள் வீணாவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது குறைந்தது 200 மில்லியன் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய போதுமானது. அதேபோல இந்த திட்டத்தில் உணவகங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆடம்பர உணவுகளை வழங்குவதும் குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 5 உணவுக்கு ஆர்டர் கொடுத்தால் 4 பேருக்கான உணவு அளவு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது 1965 ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் விரதம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதை நினைவுபடுத்துகிறது. கடுமையான உணவு பஞ்சம் இருந்த அந்த காலகட்டத்தில் மக்கள் பகிர்ந்து கொள்ளவும் பராமரிக்கவும் கற்றுக்கொள்வதை உறுதி செய்யவே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. பசுமை புரட்சி தொடங்கப்படுவதற்கு 1 வருடம் முன்னர் இந்தியா கடுமையான உணவு பற்றாக்குறையை சமாளிக்க 10 மில்லியன் டன் உணவு தானியங்களை இறக்குமதி செய்தது என்றால் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் பசுமை புரட்சி தொடங்கிய பின்னர் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. இதேபோல சீனாவும் உணவு உற்பத்தியில் நீண்ட முன்னேற்றம் கண்டது. மேலும் அதன் 95% உணவு தேவைகளை உள்நாட்டு உற்பத்தி மூலம் உற்பத்தி செய்வதற்காக 1996 ஆம் ஆண்டு கொள்கை திட்டங்களையும் வகுத்தது. ஆனால் 2011 ஆம் ஆண்டில் உலக வர்த்தக அமைப்பின் கூற்றுப்படி சீனாதான் உலகின் மிகப்பெரிய உணவு இறக்குமதியாளராக மாறியுள்ளது. அதிகரித்த வருமானம் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது. இது பிரதான உணவில் இருந்து இறைச்சி, பால் உள்ளிட்ட சத்தான பொருட்களுக்கான தேவையை அதிகரித்தது. மக்களிடையே மாறி வரும் உணவு பழக்க வழக்கம் அரசாங்கத்தையும் உணவில் தன்னிறைவை ஏற்படுத்துவதில் இருந்து மிதமான இறக்குமதி செய்ய தூண்டியது. வெகுஜன நகரமயமாக்கல் மற்றும் விவசாய மக்களை தொழில்துறை தொழிலாளர்களாக மாற்றியது விவசாய உற்பத்தியில் இடைவெளியை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் தீவிர விவசாய முறைகளால் மண் மாசுபாடு, நிலத்தடி நீர் சரிவு உள்ளிட்டவை ஏற்பட்டது. இதன் விளைவு விளைநிலங்களின் அளவை குறைத்தது. இதனால் சீன அரசாங்கமே அதன் உணவு பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய 120 மில்லியன் ஹெக்டேர் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் என அறிவித்தது. ஃபிட்ச் மதிப்பீடுகளின்படி 2020 ஆம் ஆண்டில் சீனாவின் சோளம், கோதுமை மற்றும் பார்லி இறக்குமதி முறையை 136%, 140%, 437% மற்றும் 36.3% அதிகரித்துள்ளது. இது 2021 ஆம் ஆண்டிலும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய சோயா உற்பத்தியாளரான பிரேசிலில் இருந்தும் சோயாபீன் சப்ளைகள் தீர்ந்துவிட்டன. இதனால் இப்போது அமெரிக்கா பக்கம் திரும்பியுள்ளது. உலகின் 2வது மிகப்பெரிய கோதுமை உற்பத்தியாளராக இருந்த போதிலும் ஒட்டுமொத்த உலகின் கோதுமை பங்குகளில் 50%க்கும் மேற்பட்டவற்றை சீனா வைத்திருக்கிறது என ஃபோர்ப்ஸ் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. இதேபோல உலகின் சோள சரக்குகளில் 65% கொண்டுள்ளது. உள்நாட்டில் வளர்ந்து வரும் அதன் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் ஆப்பிரிக்காவிலும் லத்தீன் அமெரிக்காவிலும் விவசாய நிலங்களை சீனா தீவிரமாக வாங்கி வருகிறது. இப்போது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் விவசாய நிலங்களை வாங்குவதில் கவனம் செலுத்தி வருகிறது. 2010 ஆம் ஆண்டு முதல் சீனா வெளிநாடுகளில் விவசாய நடவடிக்கைகளுக்காக 94 பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளது என்றும், 3.2 மில்லியன் ஹெக்டேர் நிலங்களை வாங்கியுள்ளது என்றும் ஃபார்ம்லாண்ட் கிராப் எனும் இணையதளம் தெரிவித்துள்ளது. சீனா கடுமையான உணவு நெருக்கடியின் விளிம்பில் தெளிவாக இருக்கும்போது இந்தியாவுக்கு இங்கே முக்கியமான பாடங்கள் உள்ளன. விவசாய சீர்திருத்தங்கள் என்கிற பெயரில் பிரதான பொருளாதார வல்லுநர்கள் ஏற்கனவே இருக்கும் மருந்துகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நாட்டில் அரசு ஒழுங்குபடுத்தப்பட்ட விவசாயத்தில் இருந்து சந்தை சார்ந்த விவசாயத்திற்கு மாறியது நிர்வகிக்க முடியாத உணவு பற்றாக்குறைக்கு அருகில் கொண்டு வந்துள்ளது என்பதை சீனாவின் உதாரணம் விளக்குகிறது. சீனாவை ஒரு உற்பத்தி மையமாக மாற்றுவதற்கான சோதனையானது குறிப்பாக ஆப்பிரிக்கா மலிவான பணியாளர்களை வழங்க முடிந்த பின்னர் விவசாய நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பது இன்னும் பெரிய சவாலாகிவிட்டது. சீனா ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 206 பில்லியன் டாலர் விவசாய மானியங்களாக வழங்குகிறது. அதனுடன் ஆண்டுதோறும் உணவு இறக்குமதி செய்ய 1000000000 டாலர்கள் செலவிடப்படுகிறது. இதற்கு பதிலாக சிறிய பண்ணை நிலங்களை பொருளாதார சக்தியாக மாற்றுவதற்கு அதே அளவு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தால் உலகின் மிகப்பெரிய தானிய இறக்குமதியாளராக மாறியிருப்பதை விட உலகின் மிகப்பெரிய தானிய உற்பத்தியாளராக எளிதாக மாறியிருக்க முடியும். நீண்ட காலத்திற்கான நிலையான ஒரு மாற்றுப்பாதை இருந்தது.
ஆனால் அதை சீனா மேற்கொள்ள தவறிவிட்டது. இந்தியாவும் அதே பாதிக்கப்பட்ட பாதையில் செல்ல முடியாது. இல்லையெனில் இந்தியாவுக்கு யார் உணவளிப்பார்கள் என்கிற கேள்வி எதிர்கால சந்ததியினரை தொடர்ந்து துரத்தும்.